தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல். பிள்ளைகளை பராமரிக்கும் உரிமை அம்மாவுக்கு மட்டுமே. பெற்ற பிள்ளைகளை பராமரிக்கும் உரிமை அம்மாவுக்கு மட்டுமே உள்ளது என்ற கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மிக சரியானது என்று தாயார் லோசியு ஹோங் சார்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் குணமலர் தெரிவித்தார். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், ஹேபியஸ் காப்பர்ஸ் தான் நம்ம ஃபைல் பண்ணியிருந்தோம். கோர்ட்டில் வந்து அவங்க முக்கியமாக பார்த்த விஷயம் வந்து ஹேபியஸ் காப்பர்ஸ் தான். அதாவது இந்த அம்மாவுக்கு வந்து இதுக்கு முன்னாலேயே வந்து இதே ஹைகோர்ட்டில் உயர் நீதிமன்றத்தில் வந்துட்டு கஸ்டடி கேர் கண்ட்ரோல் அப்படின்னு அவங்களுக்கு வந்துட்டு சோல் கஸ்டடி இருக்குது. அது இருந்தும் கூட அந்த பிள்ளை வந்து மூணு பிள்ளைங்களும் அவங்கக்கிட்ட இல்லாமல் வேறு இடத்துல எடுத்துகிட்டு போனதுனால தான் இந்த ஹேபியஸ் காப்பர்ஸ் போட்டு இன்றைக்கி அந்த மனுவை வந்து நம்மளோட உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு அதை கொடுத்தாரு. அதனால பிள்ளைங்க மூணு பேரும் அம்மா கிட்ட இருக்காங்க. அம்மாவை பிடிக்குதோ இல்லையோ அது விவகாரம் அல்ல, வழக்கறிஞர் சம்சேர் சிங் கூறுகிறார். பிள்ளைகளுக்கு தாயார் லோசியு ஹோங்கை பிடிக்கிறதா இல்லையா என்பது விவகாரம் அல்ல. கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இணங்க மூன்று பிள்ளைகளை பராமரிக்கும் உரிமை தாயாருக்கு மட்டுமே உள்ளது என்று லோசியு ஹோங் சார்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் சம்சேர் சிங் தெரிவித்தார். பெற்ற தாயிடம் பிள்ளைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மிக சரியானது என்று அவர் சொன்னார். தாயார் லோசியு ஹோங் பிள்ளைகளை பராமரிக்கும் விவகாரத்தில் மற்றவர்கள் தலையீடு செய்தால் அதில் தலையிட போலீசாருக்கு அனுமதி உண்டு என்று அவர் சொன்னார். மசாலாவில் உணவகத்தின் ஏழாம் ஆண்டு கொண்டாட்டம். பட்டாளிஞ்சயாவில் வாடிக்கையாளர்களுக்கு நன்கு அறிமுகமான மசாலாவில் உணவகத்தின் ஏழாம் ஆண்டு கொண்டாட்டம் நேற்று நடைபெற்றது. மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ எம் சரவணன் கலந்து சிறப்பித்தார். வாடிக்கையாளர்கள் விரும்பி சாப்பிடும் சைவம் மற்றும் அசைவ உணவுகள் அனைத்தும் இங்கு பரிமாறப்படுவதால் வியாபாரம் எப்போதும் போல் இருக்கின்றது என்று அதன் இயக்குநர்களில் ஒருவரான ரவிச்சந்திரன் சுப்பிரமணியம் தெரிவித்தார். மசாலாவில் உணவகத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு தொகையை வசதி குறைந்த இல்லங்கள் முதியோர் இல்லங்களுக்கும் வழங்கி வருகின்றோம். இயக்குநர்கள் குமரேசன், குகன், பாண்டியன் மற்றும் தினேஷ் ஆகியோர் ஆதரவோடு மசாலாவில் தொடர்ந்து வெற்றி நடை போடுவதாக ரவிச்சந்திரன் சுப்பிரமணியம் குறிப்பிட்டார். 9 மாநிலத்தில் சுயேச்சையாக மதமாற்ற சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடுப்போம். நாட்டில் 9 மாநில சமய மன்றங்கள் சுயேச்சையாக மதமாற்றம் செய்யும் சட்டத்தை கொண்டிருக்கின்றது. இந்த சட்டத்தினால் மதமாற்ற விவகாரம் தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் இதை எதிர்த்து மலேசிய இந்து சங்கம் வழக்கு தொடுக்கும் என்று அருண் துரைசாமி மற்றும் வழக்கறிஞர் ராஜேஷ் ராஜசேகரன் தெரிவித்தனர். அடியன் அருண் டோரசாமி, ஸோ இது மாதிரி யூனிலேட்ரல் கன்வர்ஷன் கேஸ் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ரேவதி பார்த்துருக்கோம், சுபாஷினி பார்த்துருக்கோம், இந்திரா காந்தி பார்த்துருக்கோம், இப்போ வந்து லோசியோங். ஸோ இந்த கருத்தை வந்து கொண்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் கன்சல்டேட்டிவ் கவுன்சில் கூட மலேசியா இந்து சங்கம் ஆகமமணி மற்றும் இந்து சர்வீஸ் சென்டர் முக்கியமாக 9 ஸ்டேட்ஸில் வந்து இன்னும் அவங்க எனாக்ட்மெண்ட் வந்து யூனிலேட்ரல் கன்வர்ஷனை வந்து அனுமதிக்குது. சுயேட்சையாக வந்து பிள்ளைகளோட மதம் மாற்றுறது வந்து அனுமதிக்குது. ஸோ இந்த இனாக்ட்மெண்ட்டை நம்ம வந்து ரத்து செய்யாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக போயிட்டே இருக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் வந்து அடுத்த மாதமே வந்து இந்த 9 ஸ்டேட்ஸில் உள்ள சுயேட்சையான மத மாற்றம் சார்ந்த இனாக்ட்மெண்ட் வந்து ரத்து செய்கிறதுக்கு ஒரு நீதிமன்ற கேஸை வந்து தாக்கல் பண்ண போகிறோம். அண்ட் கண்டிப்பாக இந்த கேஸ் தான் வந்து ஒட்டு மொத்தமாக இது மாதிரி யுனைடட் கன்வர்ஷனுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இல்லைன்னா இன்னைக்கு இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு 100 கேஸ் ஆரம்பிக்கும். நாங்கள் ஏறக்குறைய 2000 பேர் இது மாதிரி பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ வணக்கம், என் பேர் ராஜேஷ் நாகராஜன். நான் மலேசியன் ஹிந்து சங்கத்தின் வழக்கறிஞர். இன்றைக்கி நடந்த கேஸில் மலேசியன் ஹிந்து சங்கமும் வாட்சிங் ப்ரீஃபாக வந்திருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஹிந்து ரைட்ஸ் இன்வால்வ் பண்ண விஷயத்தினால மலேசியன் ஹிந்து சங்கமும் வந்திருந்தாங்க, ஆஜராகி இந்த விஷயத்துக்கு இந்த வழக்கில் வந்து தலையிட்டாங்க. இந்த கேஸில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா,
அந்த அம்மா அதாவது லோ சியூஹாங்கோட மூணு பிள்ளைங்க, அந்த மூணு பிள்ளைங்களையும் ஜபதன்கு பஜிகான் மஷராக்கில் இருந்ததை கோர்ட் வந்து தீர்ப்பு அளிச்சிருச்சு. அதாவது அந்த மூணு பிள்ளைங்களும் அம்மாக்கிட்டே திருப்பி போகணுன்னு தீர்ப்பு அளிச்சாச்சு. ஸோ இப்பொழுது அந்த மூணு பிள்ளைங்களும் அம்மாக்கிட்ட போய் சேர்ந்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி, சந்தோஷமான ஒரு முடிவு. சமூக சேவையாளர் பன்னீர்செல்வம் உயரிய டாக்டர் விருது பெற்றார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக சேவையில் முத்திரை பதித்த பன்னீர்செல்வத்திற்கு உயரிய டாக்டர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. பங்சார் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் பொருளாளர், மலேசிய இந்தியர் ஈமச்சடங்கு சங்கத்தின் ஸ்லாங்கூர் மாநில தலைவர், பங்சார் தமிழ்பள்ளி மேலாளர் வாரியத்தின் துணைத் தலைவர் மற்றும் மலேசிய தொழிலாளர் கூட்டுறவு கழகத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி வரும் டி பன்னீர்செல்வத்தின் 50 ஆண்டுகால சமூக சேவையை பாராட்டும் வகையில் இந்த உயரிய டாக்டர் விருது வழங்கப்பட்டுள்ளது. மலேசிய பாரத் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் யயாசன் ஸ்வாரா ராக்கெட் மலேசியா ஏற்பாட்டில் பன்னீர்செல்வத்திற்கு உயரிய டாக்டர் விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 4000 கோடி வெள்ளியில் சுமாரா நியாகா திட்டம் அறிமுகம். மலேசிய குடும்ப சுமாரா நியாக திட்டம் வர்த்தகத்துறைக்கு, குறிப்பாக மைக்ரோ சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகத்துறைக்கு நிதி உதவியை அதிகப்படுத்தும் என்று பிரதமர் டத்தோஷி இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்தார். நேரடி கடனுதவி, நிதி உதவி உத்தரவாதம் மற்றும் பங்கு ஒதுக்கீடு ஆகியவற்றை உட்படுத்தி இருக்கும் 4000 கோடி வெள்ளி மதிப்புடைய அத்திட்டம் வர்த்தகர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று பிரதமர் தெரிவித்தார். தடுப்பூசி போட்டுக்கொள்ளாததால் 191 கர்ப்பிணிகள் மரணம். COVID-19 நோய் தொற்றில் இருந்து விடுபட தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ளாததால் 191 கர்ப்பிணி பெண்கள் கடந்த ஆண்டு மரணம் அடைந்தனர் என்று சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். நாட்டில் நோய் தொற்று ஏற்பட்ட பின்னர்தான் இந்த மரண சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். மீண்டும் தீவிர அரசியலில் ரஃபீஸி ரம்லி, டத்தோஷி அன்வார் வரவேற்பு. அடிலான் கட்சி உதவித் தலைவர் ரஃபீஸி ரம்லி மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுவதை வரவேற்பதாக டத்தோஷி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தனது ஆதரவாளர்கள் மூலம் மீண்டும் தீவிர அரசியலுக்கு திரும்ப ரஃபீஸி ரம்லி முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். இவர் மீண்டும் தீவிர அரசியலுக்கு வருவதை வரவேற்கின்றேன் என்று டத்தோஷி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ரஃபீஸி ரம்லி மீண்டும் அரசியலுக்கு திரும்பினால் பக்கத்தன் ஹரப்பான் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பக்கத்தன் ஹரப்பான் தேர்தல் கொள்கை அறிக்கையை ஏற்றுக்கொண்டால் மூடா கட்சியுடன் ஒத்துழைக்க தயார் என்று டத்தோஷி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. கனமான புத்தகப்பை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. மாணவர்கள் எதிர்நோக்கி இருக்கும் கனமான புத்தகப்பை பிரச்சினைக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ரஜிஜிடீன் தெரிவித்தார். நீண்ட காலமாக நீடித்து வரும் இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண கல்வி அமைச்சு முழுமையான அணுகுமுறையை வகுத்து வருவதாகவும் அவர் சொன்னார். மருத்துவமனை வளாகத்தில் சண்டை, மேலும் 3 பேர் கைது. காதல் பிரச்சனையால் 2 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இப்போ ராஜபெருமைசூரி பைனுன் மருத்துவமனை வளாகத்தில் சண்டையிட்டு கொண்ட சம்பவத்தில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்து மியோர் தெரிவித்தார். நேற்று 1 கைது செய்யப்பட்டார். இன்று மேலும் 3 பேர் கைதாகியுள்ளனர். இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார். COVID-19 நோய் தொற்றால் 10வது காவல் கைதி மரணம். COVID-19 நோய் தொற்றால் நாட்டில் 10வது காவல் கைதி நேற்று மரணம் அடைந்தார் என்று புகிட் அமான் உயர்நெறி பிரிவின் இயக்குநர் டத்து அஸ்ரி அமாட் தெரிவித்தார்.
போதைப்பொருள் குற்றத்திற்காக பிப்ரவரி 3ஆம் தேதி இவர் கைது செய்யப்பட்டார். ஏப்ரல் 10ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும் வேளையில் இவர் ஜுஹர் பாரு ஸ்ரீ அலாம் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டார். இந்நிலையில் பிப்ரவரி 16ஆம் தேதி இவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதால் சுல்தான் இஸ்மாயில் இப்ராஹிம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் மீண்டும் காவலில் வைக்கப்பட்ட இவர் கோவிட் நோய் தொற்றால் மரணமடைந்தார் என்றார் அவர். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.